எல்லாருமே கிரீன் லே தான் கண்டு யாருமே அப்படி இப்படி திரும்பல. தனுஷ் தாங்க ஃபுல் ஒன் மேன் பிளேயர் மாதிரி சூப்பரா பண்ணிட்டாரு தனுஷ். தனுஷோட என்ட்ரியும் ஃபைட்ஸும் வேற லெவல் தான். கண்ணு மாதிரி வந்து நிக்கிது நான் போறோம் அப்படியே ஒரு இடத்துல கூட போர் அடிக்கிறேன். வடசென்னை புதுப்பேட்டை பொல்லாதவன் எல்லாமே ரிவெஞ்ச் ஸ்டோரியான. ஆஹா அதெல்லாம் எதுவும் ஆனா அதோட வேற லெவல் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆனா இவர் ஸ்டைல்ல இன்னும் நல்லா பண்ணிருக்காரு. மியூசிக் பயங்கரமா போட்டிருக்காங்க. நான் பாட்டு வேற லெவல் இருந்துச்சு. பீஜம் செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கும். அப்படியே ரொம்ப ஹைல போய் ஹை பிச் போயிட்டு சூப்பரா பண்ணாங்க. ஓ வேற லெவல் பண்ணிருக்காரு. நான் சூர்யாவுக்கு வந்து உண்மையிலே அந்த டயலாக் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது. எனக்கு இந்த படத்துல வந்து தயவு செய்து வந்து அண்ணன் தம்பிகளை இருக்கிற நேரத்தில் தண்டசூரம் யாரும் சொல்லிட்டாரு அண்ணன் கார் தயவு செய்து தண்டசோர் சொன்னாவே தம்பிக்காரன் வச்சு செய்யறானுங்க. இதுதான் உண்மையிலே உண்மையிலே அந்த தங்கச்சி வந்து நல்ல கேரக்டர் கொடுத்துறா போல. உண்மையிலே அந்த தங்கச்சிக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும். அடுத்தது தனுஷ் சாருக்கு தான் வாழ்த்துக்கள் சொல்லணும். அவ்வளவுதான். ஏ ரகுமான் சொல்லவே தேவையில்ல. இந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சாங் வந்து உண்மையிலே வந்து ஒரு அருமையா இருக்கிற சாங். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் ரெண்டு வாட்டி கூட பாக்கலாம்ண்ணா. போர் அடிக்காதுண்ணா. அவங்க சிஸ்டர் கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமா பண்ணிருக்காங்க எல்லாருமே படம். ஆனா தனுஷோட என்ட்ரியும் ஃபைட்ஸும் வேற லெவல்ண்ணா. கண்ணு மாதிரி வந்து நிக்கிதுண்ணா படம் அப்படியே ஒரு இடத்துல கூட போர் அடிக்கிறேண்ணா. மியூசிக் பயங்கரமா போட்டிருக்காங்கண்ணா. பாட்டு வேற லெவல் இருந்துச்சுண்ணா. டான்ஸ் எல்லாம் செம்மையா ஆடிருக்காங்க. செம்மையா பண்ணிருக்காங்கண்ணா படம். போர் அடிக்கிறேண்ணா. எல்லாருமே ஸ்கிரீன்ல தான் கண்ணு யாருமே அப்படி இப்படி திரும்பல. சூப்பரா இருந்துச்சு படம். ஒரு சீன் கூட போர் அடிக்கல. செம்மையா பண்ணிருக்காங்க. இன்னும் வேற லெவல் பண்ணிருக்காருண்ணா. அவரோட இந்த இவ்வளவு நாள் சினிமா பயணத்துல அவர் எடுத்திருக்க படமே வேற லெவல்ல இருக்குண்ணா. அவரோட டைரக்டர்ன்றது நிரூபிக்கிறாருண்ணா.